சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நாம போக போற துபாய் மேல வந்து தூரமா தெரிந்து பாருங்க, ஒரு உயரமான பில்டிங், அதான் வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபா. அதோடைய ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது அந்த துபாய் மால். கிட்டத்தட்ட ஏப்பா உங்கள் வீடு எங்கே பார்க்குது, அந்த ஏற்காடு மலை அடிவாரத்தில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கான புர்ஜ் கலிஃபாவுடைய அடிவாரத்திலேயே துபாய் மாலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கே தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ அழகான ஒரு வியூவாக இருக்குது பாருங்களேன். காங்கிரீட் காடுகள் நம்மளை வா வான்னு கூப்பிட்ற மாதிரியே லைனாக பில்டிங் இருக்குது. அதை நோக்கி நம்ம பயணப்படுறது ரொம்ப அருமையாக இருக்குது, அழகான வியூவாக இருக்குது. இது வந்து ஒரு நடை மேம்பாலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா துபாய் மெட்ரோ வழியாக நீங்கள் துபாய் மால்க்கோ இல்லை புர்ஜ் கலீஃபாவுக்கோ போகிறீங்க அப்படின்னா அப்படி ரோட்டில் நடந்து போக தேவையில்லை. ஏன்னா ரொம்ப தூரம் வேறு, ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் நடக்கிற தூரம் தான், இருந்தாலும் கொஞ்சம் லாங்காக தெரியும் அப்படின்றனால துபாய் மெட்ரோலேருந்துட்டு துபாய் மால்க்கோ ஒரு லிங்க் மேம்பாலம் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் நடந்து போயிட்டு பார்க்கலாம். அப்படி நடந்து போகிற வழியே புர்ஜ் கலீஃபாவோட வெளித்தோட்டத்தையும் அழகாக பார்க்க முடியுது. இந்த மாதிரி எக்ஸலேட்டரும் இருக்கிறதுனால அப்படி ஜாலியாக நின்றுட்டு நவுந்துக்கிட்டே பார்த்துட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் சொன்ன அந்த துபாய் மாலோடைய வெளிப்புற தோற்றம் இது தான். ஒரு ஒரு லொக்கேஷனை ஒரு ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போதும் ஒரு ஒரு மாதிரியான வியூ கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த புர்ஜ் கலீஃபா எந்த ஒரு இடத்துலேருந்து பார்த்தாலுமே அதுக்குண்டான ஒரு வியூ அழகாகவே இருக்குது. ஸோ வாங்க இன்னும் துபாய் மாலுக்குள்ளே போயிட்டு அப்புறமா அந்த புர்ஜ் கலீஃபாவை இன்னும் கிட்டே போய் பார்க்கலாம். ஓகே, பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி இவ்வளோ தூரம் நடந்து ஃபைனலி வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மால்னு சொல்லப்படுற துபாய் மால் வந்து சேர்ந்தாச்சு. அண்ட் இங்கே துபாய் மால் மட்டும் கிடையாது, இந்த வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங்கும் இருக்குது, புர்ஜ் கலீஃபா அப்படின்ற பில்டிங் இருக்குது, அதையும் தான் சேர்த்து பார்க்க போகிறோம். வெல்கம் வித் மீ, சாரி வித் அஸ், சே ஹாய். நாங்கள் துபாய் மால் வந்தப்போ சைனாவில் ஏதோ பெரிய ஃபங்க்ஷன் போல், அதனால் துபாய் மால் முழுக்கவே சைனாவுடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட எல்இடிகள் பேனர்கள் அப்படியே தொங்கிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மூணு மாடி கட்டிடம் இந்த துபாய் மால் இருக்குது. மூணு மாடி தானே ரொம்ப சின்னது அப்படின்னு நினச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட 1200 பிராண்டட் ஷோரூம் மட்டுமே இந்த துபாய் மாலுக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 200 கடைகள், சின்ன சின்ன கடைகளாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாலுக்குள்ளே, அந்த மாதிரி 200 கடைகளுக்கு மேலே இருக்குன்றாங்க. அப்போ பார்த்துங்க எவ்வளோ பெரிய மால் இது அப்படின்றத. வாவ், செம டான்ஸ் பார்த்தீங்களா. இது வந்து ஆக்சுவலாக சாக்லேட் கடை, இங்கே வர்ற கிட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணி உள்ளே எழுப்பணும் அப்படின்றதுனால இது உள்ளே வேலை செய்கிறவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடி உள்ளே கூப்பிட்றாங்க. செம்மல்ல செல்ஃப் டெக்னிக். இதுதான் அந்த சாக்லேட் கடை. பணம் காய்க்கிற மரமாடா வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கடைக்குள்ளே சாக்லேட் காய்க்கிற மரமே இருக்குது. ஒரு மரத்தை ரெடி பண்ணி அதில் சாக்லேட்லாம் தொங்க விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் உண்மையான கேண்டியான்னு கேட்டால் கிடையாது, இதெல்லாம் டூப்ளிகேட் கேண்டி தான். பட் ஆர்டரின் பேரில் இது மாதிரிலாம் செய்து தரப்படும் அப்படின்னு போர்டு வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே இந்த கேண்டிலாம் வாங்கி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் நம்ம ஒய்ஃபுக்கு அதெல்லாம் இருக்குது, அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பக்கம் அப்படின்றத பார்த்தோம்னா இதோ எடுத்து காட்டுறாங்களே, என்னது ராக்கெட் சாக்லேட். ஓ ஆஹா, ரைட்டு. இன்னொருத்தரை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். இப்படி நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நைஸாக பின்னாடியே ஒருத்தர் வராரு பாருங்க, வந்துட்டு இப்படி விக்டரி சிக்னல் கட்டுறாரு இல்லையா. இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் இந்த கடைக்காக ஒரு விளம்பரம் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சாக்லேட் பாய் வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருந்தார், பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கிறவங்களையும் கூட்டு வச்சு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு இருந்தார். பட் ஆனால் அந்த குழந்தைங்களை விட இந்த ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கிறவங்க எவ்வளோ ஜோவியலாக பழகிறாங்க பாருங்களேன், அவருக்கு தடவி கொடுக்குறத பாருங்களேன், அடடா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி வரவங்க போகிறவங்க எல்லோரையுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் அனுப்பி வச்சுட்டு இருந்தார். ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் கடைக்குள்ளே வாங்க இல்லை வராமல் இருங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இந்த கடையை நீங்கள் கிராஸ் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்தோடு தான் கிராஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த விஷயம் நடந்தது. ஸோ பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்தது. நம்ம மட்டும் தான் விதிவிலக்கா, நம்மளும் மற்றவங்கள மாதிரி அப்படியே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு கிளம்பணும் அந்த இடத்த விட்டுட்டு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா துபாய் மாலில் இருக்கிற அக்வாரியம். துபாய்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அக்வாரியமாக அது பார்க்கப்படுது. ஏன்னா துபாய் மாலில் தரமட்டத்தில் இருந்துட்டு மூணு மாடி ஹைட் அளவுக்குமே இந்த அக்வாரியம் இருக்குது. அதாவது ஒரு மூணு மாடி ஹைட் அளவுக்கு ஒரு பெரிய மீன் தொட்டி இருந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்களேன். வாவ், வேறு லெவலில் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது. பார்க்குறதுக்கு ஜைஜாண்டியாக இருக்குது. கேமராவில் எப்படி தெரியுன்னு தெரியல. நேரில் பார்க்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட காண கண்கோடி வேணும் அப்படின்ற மாதிரி நூற்றுக்கணக்கான மீன் வகைகள்லாம் இது உள்ளே இருக்குது. இதை வெளிலேருந்து பார்க்கறதுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயும் பார்க்கலாம். அதாவது தண்ணி உள்ளே நீங்கள் போக முடியாது. இந்த தண்ணிக்குள்ளே ஒரு டனல் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் போக உங்களை சுற்றி சுற்றி மீன் வர அப்படின்னு அது ஒரு மாதிரி செம ஃபீல் கொடுக்கும்ல. அதை நான் வீடியோவெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இதுக்குள்ளே நான் நீங்கள் போகிறதுக்கு டைம் இல்லை, அதனால் போகலை. இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி உள்ளே போகிற சூட்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை போட்டுக்கிட்டு உங்களை ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுருவாங்க. அந்த கூண்டு அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்கவங்க. நீங்கள் போய்ட்டு உள்ள ஷார்க்கு அந்த மாதிரி வகையான மீன்கள்லாம் இருக்கும். சில மீன்களுக்கு நீங்கள் ஃபீடு பண்ணலாம், அதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னும் இங்கே ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே காசுக்கேற்ற தோசை அந்த மாதிரி தான். நீங்கள் காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஜூ, அது உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அங்கே இந்த மீனில் பிடிக்கலாம், தொடலாம், ஃபீடு பண்ணலாம், அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. பட்டு காசு நம்மக்கிட்ட இப்போ கம்மியாக இருக்குது, டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றனால இப்போ எனக்கு அங்கே போக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இதோட ஹைட்டு மட்டும் காட்டுற பாருங்களேன், எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மேலெலாம் நின்று பார்க்குறாங்க பாருங்கள். மூணு மாடியில் நீங்கள் எங்கே நின்று பார்த்தாலுமே இந்த அக்வாரியத்துலேருந்து அந்த மீன்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். சில ஹோட்டல்லாம் இருக்குது, அந்த ஹோட்டல் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன், என்னமோ ஒரு நீங்களே அந்த தண்ணிக்குள்ளே இருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் செட்டப் வச்சுருக்காங்க. பார்க்கவே செம அருமையாக இருக்குது. வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிக்கெட் ரேட்டு இதாங்க, விஐபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் ரேட் வச்சுருக்காங்கல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா 315 திர்ஹம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு 5000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன எல்லா ஆப்ஷனுமே அதில் இருக்குது. நீங்கள் தண்ணிக்குள்ளே போகலாம், மீனுக்கு ஃபீட் பண்ணலாம், அது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா படித்து கட்டிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அது அடுத்தது வந்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷனாக குறையும். இங்கே 135 திர்ஹம் பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே போகலாம், அண்டர் வாட்டர் ஜூ, அதாவது டனலுக்குள்ளே போய்ட்டு எல்லா மீனையும் பார்க்கலாம். அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 135 திர்ஹம், கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ரூபா வரும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் காசுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிக்கெட் ரேட்லாம் இருக்குது. வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த மால் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் போக வேண்டிய கடை, தேட வேண்டிய கடை எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் நடந்து நடந்து நீங்கள் தேட வேண்டிய கடையை தேடி அடையாமல் ரொம்ப டயர்டாகிடுவீங்க. அந்த மாதிரி டயர்ட்னஸை குறைக்கிறதுக்காக ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துல இந்த மாதிரி டிஜிட்டல் மேப் வச்சுருக்குறாங்க. இங்கே போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் தேட வேண்டிய கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எலக்ட்ரானிக்ஸ் கடை எங்கே இருக்குது, ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குது, ஹேண்ட்பேக்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி கடைகள் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்கள் போக வேண்டிய கடை எது அப்படின்றத அப்படியே பயங்கரமாக ஒரு அனிமேஷன் மாதிரி காட்டிடும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போனாலே பக்காவாக தேட வேண்டிய கடையை தேடி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து சூக் அப்படின்ற இடத்துக்கு போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு டைனோசருடைய எலும்பு கூடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இதுதாங்க நான் சொன்ன அந்த டைனோசருடைய எலும்பு கூடு. நான் கூட ஏதோ செட்டப்பாக இருக்கும், செட்டிங்காக இருக்கும், டூப்ளிகேட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தா ஏங்க ஒரிஜினல் டைனோசருடைய எலும்பு கூடுங்கிறது சான்ஸே இல்லை, நம்பவே முடியல. இதெல்லாம் மியூசியத்தில் இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி மாலில் கொண்டாந்து வச்சுன்னு விளையாட்டு காட்டிகிட்ருக்காங்க. ஏங்க எதகர் நடக்குது இங்கே புரியல எனக்கு, இந்த புயல் சொல்கிற மாதிரி எனக்கு புரியல என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த டைனோசருடைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கிறாங்க, டிப்ளோடோக்கஸ் லாங்கஸ். கரெக்டான ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, ப்ரொனவுன்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். லேட் ஜுராசிக் 150-150 மில்லியன் இயர்ஸ் டிஸ்கவர்ட் இன் 2008 யூஎஸ்ஏவில். அப்படியே எங்கப்பா வரலாறு பேசும் அமைச்சரே, வரலாறு பேசும். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன், ஒய்யோ வேறு லெவலுங்கிறது. ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்தா மாதிரியே இருக்குது. இருக்கிறக்க வந்து பாருங்கள் இந்த பாரில் இந்தியாவில் ஒரு ஜுராசிக் பார்க் எலும்பு கூட, சே ஒரு டைனோசரோட எலும்பு கூட வாங்கி வைங்க ஜி, பார்ப்போம் நம்மளும். குழந்தைங்களாம் ஓடி விளாண்டுட்டுருக்குறாங்க, இதுவே ஒரிஜினல் டைனோசராக இருந்தால் யாராவது விளாடுவாங்க. Thank you.
Wow, super, super, super. Thank you so much. What is your name? அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால் வச்சுருக்காங்க. இவங்க சொல்கிறது தான் ஆர்டிஃபிஷியல், ஆனால் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் வாட்டர் ஃபால். அதில் குதிக்கிற ஆளுங்க அப்படின்ற மாதிரி டாய்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மனசுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நின்று ஜாலியாக பேசியிருக்கலாம். பக்கத்துலேயே காஃபி ஷாப் டீ ஷாப்லாம் இருக்கும், நீங்கள் வாங்கி ஒரு டீ அடிச்சுட்டு ஒரு காஃபி அடிச்சுட்டு இந்த மாதிரி பேசிட்டு போகலாம். இல்லைப்பா நான் முரட்டு சிங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம் இந்த மாதிரி தனியாக வந்து அப்படி ஒரு ஃபீலிங்கும் போட்டுட்டு நீங்களும் போகலாம். ஸோ அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் அப்படியே அந்த இடம் வந்து அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ண வர்றவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள்லாம் இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்காங்கன்றது கூடுதல் தகவல். ஒரு வழியாக துபாய் மேல் முழுக்க சுற்றி வந்துட்டு அடுத்த வாட்டர் ஃபவுண்டன் வந்தாச்சு. இந்த இடத்துல அந்த வாட்டர் டான்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மணி 5:55 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸில் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே இந்த வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த புர்ஜ் கலிஃபா, இங்கேயும் ஒரு எல்இடி ஷோ நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே போகலாமா. இந்த வாட்டர் டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இளநியை மும்பரமாக சீவி சீவி கொடுத்துருந்தாரு. சாரி, சீவி கொடுக்கல, ஒரு பெரிய சைஸுக்கு போக்கரை வச்சு நல்லா இளநியோட தலையில் குத்தி ஸ்ட்ரா போட்டு கொடுத்துட்ருந்தாரு. நம்ம ஊர் மாதிரிலாம் கத்தி வச்சு சீவரப்படலாம் இங்கே கிடையாது போல். ஸோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு இளநி எவ்வளோண்ணே அப்படின்னு கேட்க போத்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுங்க. ஒரு இளநி எவ்வளோன்னு கேட்டால் 30 கிராம் சொல்கிறார். அதாவது இந்த ஊர் காசு 30 கிராம்ஸ், நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்க நம்ம ஊரில் 30 ரூபா சொல்லலாம். அண்ணே ஒரு 5 ரூபா குறைச்சிங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இங்கே 600 ரூபாய் கொடுத்து குடிக்கிற அளவுக்கு, அதனால் வாட்டர் சீக்கிரட் ஆகுமா என்னன்னு. Thank you. Bye-bye. Bye. Bye. Bye.